குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ என்னன்னு என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான் எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைன் த எய்த்து டேம் ஆஃப் ஜிபி நைன் கமா த்ரீ கமா ஒன் அந்த சீக்வன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது அது ஜிபின்னு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க ஸோ இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் சம்மை கரெக்டாக ரீட் பண்ணாமல் ஏபியில் உள்ள ஃபார்மிலாவே என்ன செஞ்சிருவாங்க சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற விஷயம் கொடுத்துருக்கிற சம்மை ஒரு ரெண்டு தடவையோ அல்லது மூணு தடவையோ கண்டிப்பாக கவனமாக என்ன செய்யுங்க ரீட் பண்ணுங்கள் செகண்ட் சாப்டரை பொறுத்த அளவுக்கு ஏபி கேட்டிருக்காங்களா ஜிபி கேட்டிருக்காங்களா எயித்து டேம் கேட்குறாங்களா அல்லது அப் டு எயித்து டேம் வரைக்கும் சம் கேட்குறாங்களா ஃபைன் த எித்து டேம்னு கேட்குறாங்களா ஆர் சம் ஆஃப் எய்த் டேம்னு சொல்லி கேட்குறாங்களா இதெல்லாம் நல்லா ரீட் பண்ண வேண்டியது முக்கியமான பொறுப்பு ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க ஜிபி ஜிபியில் எட்டாவது டேம் என்னன்னு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் தட் மீன்ஸ் எட்டாவது இடத்துல என்ன வேல்யூ இருக்கும் ஸோ டிஎன் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஸோ ஏபியில் நிறையா ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம் இப்போ தான் ஜிபி டாபிக் வருது ஜிபியில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிற ஃபார்முலா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஸோ ஆஸ் யூஷுவல் ஏனால் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டேம் தான் ஏபியில் மாதிரி ஆர்னா என்ன அப்படின்னா செகண்ட் டேம்லேருந்து ஃபர்ஸ்ட் அட்டேமை டிவைட் பண்ணணும் இங்கேயும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன் டக்குன்னு ஃபஸ்ட்டு டேம்லேருந்து செகண்ட் டேம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா டிவைட் பண்ணிடுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் செகண்ட் டேம் தான் ஃபர்ஸ்ட் டேமால் என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும் இப்போ த்ரீ பை நைன் அதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் பை த்ரீ ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதும் சில ஸ்டூடண்ட்ஸுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவையும் அதாவது மேலே கீழே மேலேயும் கீழையும் இருக்கக்கூடிய வேல்யூவை ஏதோ ஒரு காமன் நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் ஏதோ ஒரு டேபிளில் வரும் ஏதோ ஒரு டேபிளில் வரும் அப்படின்னா அந்த வேல்யூவை வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் சிம்பிளஸ்ட் டேம் ஒன் த்ரீ இஸ் த்ரீ 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 ஆர் நைன் ஓகே த்ரீயும் த்ரீ டேபிளில் வருது நயனும் த்ரீ டேபிளில் வருது ஸோ ஒன் த்ரீ இஸ் த்ரீ 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 ஆர் நைன் அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் பை த்ரீ கிடைக்கும் வாரோட வேல்யூ எவ்வளவு ஒன் பை த்ரீ ஏ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு என் சம்மலையே இருக்குது இப்போ இந்த மூணு வேல்யூவே என்ன செய்வோம் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் சப்ஸ்டிடியூட் பண்ணப்புறம் என்ன செய்யணும் இங்கே பவரை முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணும் எயிட் மைனஸ் ஒன் என்ன கிடைக்கும் செவன் கிடைக்கும் ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும் நயன் இன்ட்டு ஒன் பை த்ரீ பவர் செவன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன் பை த்ரீயை செவன் டைம்ஸ் எழுதணும்னு அர்த்தம் ஸோ ஒன் பை த்ரீ 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை ஆறு ஏழு ஸோ என்ன செய்யலாம் ஒன் த்ரீஸ் த்ரீ 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 சார் நைன் இன்னொரு த்ரீயும் த்ரீயும் என்ன செஞ்சிடலாம் கேன்சல் ஆகிரும் இப்போ மீதி இருக்கிற த்ரீஸை மட்டும்தான் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணும் த்ரீ த்ரீ சார் நைன் அடுத்த த்ரீ த்ரீ சார் நைன் இங்கே ஒரு த்ரீ மட்டும் இருக்கும் நைன் Nine நைன் 81, எயிட்டி ஒன் எயிட்டி ஒன்னையும் த்ரீயையும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணும் ஒன் 3 த்ரீ எயிட் த்ரீ சார் டொண்ட்டி ஃபோர் த ஆன்சர் இஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ என்ன இருக்கும் டூ ஹண்ட்ரட் என்ன இருக்குது இருக்குது அப்போ ஒன் பை டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஆன்சர் தட்ஸ் ஆல்